நீங்களே கேளுங்க நியாயத்தை. வீட்ல ஒரு இடத்துல கூட துட்ட வைக்க முடியல. சாமி கிட்ட வச்சிருந்த துட்ட கூட இவன் திருடிட்டு போயிட்டான். என்னல ஒரு படிக்கிற புள்ள இதெல்லாம் செய்யலாம் இல்ல. என்னாச்சு உங்ககிட்ட ஒரு அரிசி கேட்டா 100 கிராம் கம்மியா தான் தரீங்க. அக்கா நம்ம தலையிலே கை வைக்க. இந்த அக்கா இருக்குதே 1 லிட்டர் பால் கேட்டா 6 லிட்டர் பால் 6 லிட்டர் தண்ணி தான் ஊத்தி தராங்க. இதெல்லாம் நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டுட்டா இருக்கோம். என் கதையை விட உன் சித்தி சொல்ற நியாயம் தானே. கொஞ்சம் இனிமே உன் கூட நாங்க இருக்கணும் இல்ல இவன் இருக்கணும். ஏய் அப்பா என்ன ரொம்ப ஓரா பேசி அப்பா கோபப்படு பொறுத்து பொறுத்து பாத்த நீ பையன் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பேசுபடுத்திட்டு இருக்க. இவனுக்காக தாண்டி உன்னையே கல்யாணம் பண்ண. அப்பா விடுங்கப்பா உனக்கு உன் பையன் தான் முக்கியமா? அப்ப நானும் என் பொண்ணும் கலப்புறோம். டேய் கார்த்தி எங்கடா போற? டேய் டேய் நில்றா. டேய் டேய் உன் அப்பா சொல்றா நில்றா. நீ இது அவசரப்பட்டு செஞ்சறவரா? டேய் நான் சொல்றத கேளுடா. அண்ணன போக எல்லார் வாழ்க்கையிலையும் ஓவர் நைட்டில் லைஃப் டேனாகனு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையிலையும் டேனாச்சு. இவன் தான் மேஜிக் ஆண்டனி. இவன் மேஜிக்கு மயங்காத ஆளே கிடையாது. இவனை பற்றி போக போக உங்களுக்கே தெரியும். இவன் பேர் தான் புளிப்பாண்டி. எல்லாரும் செல்லம்மா சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த குரூப்புக்கே இவன் தான் ஆஸ்தான ஜோசியர். வணக்கம் சார். வணக்கம். நீங்களா? நாங்கள் பெசன்ட் நகர். எங்கள் காலனியில் இருக்கிற சர்ச்சில் 50வது வருஷம் பொன் விழா நிகழ்ச்சி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட ப்ரோக்ராம் வேணும். என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர 24ஆம் தேதி வச்சுருக்கோம் சாமி. ஆ அந்த ரேட்டில் பண்ண முடியுமா? பகலில் முடியாது, நைட்டில் வேணால் ஷோ பண்ணலாம். நைட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ டேட்டை நீங்களே சொல்லிவிடுங்க. ஆ சொல்கிறேன். ஆ ராத்திரி 10:30 மேலே எப்போ வேணால் பண்ணலாம். அன்னைக்கு சாருக்கு சாயந்தரம் 7 மணிலேருந்து ராத்திரி 10:30 வரைக்கும் கோச்சாரப்படி சரியில்லை. பாதி ராத்திரியில் தான் சுபமங்கள யோகம். போங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். சார் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலையே. என்ன அப்படி கேட்டிய? இந்த தொழிலில் நாங்கள் கார் பங்களா வாங்குவோம், வயிற்று பொறுப்புக்காகவோ பண்ணணும். மேஜிக் கலை வளரணும். அதை விட உங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து கொடுக்கறத வாங்கிக்குவோம். நீங்களாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது, கடவுள் சார். நாமெல்லாம் ஒரு குளம் காய். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய. ஆமாம், நீங்கள் என்ன திருநெல்வேலியா? என்ன அப்படி கேட்டிய? தினமும் காலையில் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தான் டீ குடிப்பேன். உங்களுக்கு எந்த ஊர்? மதுரை. மதுரையிலேருந்து தினம் திருநெல்வேலிக்கு டீ குடிக்க வருவீங்களோ? நமது மாதா கோயில் குருத்தோலை திருவிழாவை முன்னிட்டு மேஜிக் ஷோ நடைபெற இருப்பதால் இவ்விழா சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் சந்தோஷப்படுத்த மலேசியாவிலிருந்து மிஸ்டர் ஆண்டனி வந்தார். வாங்க. ஹாய் 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 ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அமைதியாக இருந்து மேஜிக் ஷோ கண்டுகளுக்கு மாறி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ஆஸ்கர் மேஜிக் கலைக்குழுவின் மேஜிக் நிகழ்ச்சி ஆரம்பம். உங்கள் கரகோஷத்துடன் இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது? எலுமிச்சை பழம். நீங்கள் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடியுங்கள். பாருங்கள் எலுமிச்சை பழம் வந்ததை பாருங்கள். நீ ஏ பிளாக் போ, நீ பி பிளாக் போ, நான் சி பிளாக் போறேன். பார்க்க போகும் நிகழ்ச்சி இந்த பேப்பரை ரூபாய் நோட்டாக மாற்றப் போகிறார். நீ எங்கடா இருக்க? பி பிளாக்ல. ஏன் பிளாக் தான் வந்தியா? உன் பிளாக்னு வரவே இல்லையாடா. இல்லை இங்கே வேறு யாரும் வந்தது மாதிரி இருக்கு. அதான் சரி போனவி. சொல்லுடா. ஏன் பிளாக் பக்கம் வந்தியா? சி பிளாக்ல மட்டும் தான் தெரியிட்டு இருக்கேன். ஏன்டா? இல்லை இங்கே வேறு யாரும் கை வச்சது மாதிரி இருக்கு.
சரி சரி நீ போன போய் யாருடைய வேலையா இருக்கும். ஹலோ ஹலோ அச்சா எங்கடா இருக்க? எவனும் மொத்தம் புதுசாக திரும்பி போறாடா. சார் பப்ளிக்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க சார். விட்டா இவனுல ஆளாளு அடிச்சு கைமா பண்ணுவாங்க போல இருக்கு சார். போன்ல யாருனே அண்ணா அடிச்ச போன்ல அலறி அடிச்சுட்டு ஏசியா வந்துருக்காருல்ல. வாங்க வாங்க வணக்கம் சார். யோ கட்ட வந்துடியா நீ குடில சவமாக்கி போடல உங்களை என்ன பத்தி தெரிஞ்சும் உங்க கைவரிசையை காட்டுறீங்களா? எங்களோ அவன் எங்க போடா எப்படியும் எல்லையும் வாங்கி கொடுத்து அடிக்கதான் போறீங்க. அதான் நீங்க சொல்றது மாதிரி வாங்கி குடிச்சிட்டேன். அடிங்க சார் அடிங்க. அவ்வளவு அறிவாளியா நீ? இவ்வளவு கூறல நீ என்ன நெஞ்சல் திருந்தா திருடிருப்ப? ஏன் மூஞ்சிலே கரிய பூச்சி போயிருக்கல அதுவும் ஏன் கண்ட்ரோல் இருக்கிற என்னோட ஏரியாவில் யாரு யாரு அவன்?